ஹை ஸ்டூடெண்ட் வீடியோ நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ பார்க்க போகிறோம் ரிசால்வ் இன்டூ ஃபார்ச்சில் ஃபிராக்ஷன்ஸ் ரிசால்ட் இன்ட்டு ஃபார்ச்சில் ஃப்ராக்ஷன் செவன் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்னு இருக்கு அப்போ சொல்யூஷன் கிவன் தட் செவன் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு கன்சிடர் நான் எடுத்து எழுத போகிறேன் எப்படி எழுதிக்கலான்னு தெரியலையா உங்களுக்கு இதை பிரித்து நம்ம எழுதணும் அதை எப்படி எழுதணுன்றதை பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸை நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் ஏன்னா டெனாமினேட்டர் இருக்கிறது நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட் டைம் இதை எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதலாம் எப்படி பிரிக்கணும்னு தெரியலையே உங்களுக்கு மட்டும் பண்ணால் சிக்ஸ் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் அப்போ மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மட்டும் பண்ணால் மைனஸ் ஃபைவ் கிடைக்கும் டினாமினேட்டர் தான் பிரிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ எடுத்து நான் எழுதுகிறேன் அப்போ செவன் எக்ஸ் மைனஸ் ஒன்று இந்த வேல்யூக்கு பதில் தான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம் அதை எழுதிட்டேன் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ அப்போ இதை எப்படி பிரிக்கலாம் டெனாமினேட்டர் இருக்கிறத வந்து நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஜீரோஸ் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும் சொல்யூஷன் இருக்கணும் கேட்குறது லீனியர் ஃபேக்டராக இருக்கணும் லீனியர் ஃபேக்டர் ஃபேக்டரைஸ் ஒன்றால் பண்ண முடிகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ எப்படி படிப்போம் ஏ பை எக்ஸ் மைனஸ் த்ரீ பி பை எக்ஸ் மைனஸ் டூ வந்துருச்சா இப்போ அடுத்த கான்செப்ட் என்னது மல்டிப்ளையிங் பை எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ டினாமினேட்டர் இருக்கிறதுனால நான் மேலே அப்படியே ஃபுல்லாக மட்டிலே பண்ணுறேன் போஸ் சைடு இந்த சைடு இந்த சைடும் மட்டிலே பண்ணுறேன் அப்போ பண்ணும்போது இதால் மட்டிலே இந்த டேர்மாவில் இதான் இங்கே மேலே மட்டிலேட் பண்ணும் எது மட்டும் நம்மளுக்கு இருக்கும் நியூமரேட்டர் மட்டும் இருக்கும் அதான் இங்கே எதுவும் பாருங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் த்ரீ இதாவது எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ மேலே போகும்போது எக்ஸ் மைனஸ் த்ரீ கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மைனஸ் டூ மட்டும் கிடைக்கும் இதை ஏஇ்டு அதான் கிராஷ் மட்டில் கூட பண்ணி எழுதிலாம் ஏஇ்டு எக்ஸ் மைனஸ் டூ அடுத்து இங்கே பண்ணும்போது மீதி ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ மட்டும் இருக்கும் எழுதிட்டும் பாருங்கள் அதுதான் தட்ஸால் இப்போ புட்டு எக்ஸ் இக்வல்ட்டு த்ரீன்னு நான் சப்ஜெக்ட் பண்ணுறேன் ஏன் த்ரீனா ஏதாவது ஒரு வேல்யூ ஜீரோ ஆகும் அப்போ எக்ஸுக்கு த்ரீ சப்ஜெக்ட் பண்ணால் பி ஜீரோ ஆகிடும் அப்புறம் ஏ நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ எக்ஸுக்கு த்ரீ சப்ஜெக்ட் பண்ணுறோம் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்டுக்கு அந்த சைடு பாருங்கள் செவன் இன்ட்டு த்ரீ மைனஸ் ஒன் அப்போ ஏ இன்ட்டு த்ரீ மினஸ் டூ பீயோட வேல்யூ ஜீரோ ஆகணும் த்ரீ மைனஸ் த்ரீ தான் ஜீரோ போட்டேன் த்ரீ மினஸ் டூ ஓடோட வந்து ஒன்று அப்போ டுவெண்ட்டி ஒன் செவன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஈக்குவல் டு அப்போ ஏவோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடும் டுவெண்ட்டின்னு கண்டுபிடிச்சிடும் நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேலூர் வந்து பி அப்போ பிக்கு என்ன சப்சிட் பண்ணலாம் பி வேணும்னா என்ன சப்சிட் பண்ணலான்னு பாருங்கள் இந்த இடம் தான் அப்போ டூனு சப்சிட் பண்ணால் எக்ஸுக்கு டூ கொடுத்தா ஏ ஜீரோ ஆயிடும் பாருங்க ஏன் இப்போ பி நம்மளுக்கு ஜீரோ ஆகாது அப்போ எக்ஸுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் டூ ஒன்று சப்ஸிட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் அப்போ எக்ஸுக்கு நான் டூன்னு கொடுக்கும்போது அப்போ செவன் இன்ட்டு டூ மைனஸ் ஒன் அப்போ ஏ டூ மைனஸ் டூ ஆயிடும் பி ஓட வேலு டூ மைனஸ் த்ரீன்னு மாறிடும் ஏன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீனு இருக்கும் டூ மைனஸ் த்ரீ ஆகிடும் அப்போ ஃபோர்டின் மைனஸ் ஒன்று ஏ ஓட வேல்யூ ஜீரோ ஆகிடும் ஓட வேல்யூ மைனஸ் ஒன் அப்போ ஃபோர்டின் மைனஸ் வந்து தேர்ட்டின் அப்போ பி ஈக்குவல் டு மினஸ் தேர்ட்டின் எடுத்து போய் ஈக்குவேஸ் நம்பர் ஒன்ல சப்ஷிட் பண்ணிடறான் ஈக்குவேஷ் நம்பர் ஒன்னுனால் செவன் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ அதுதான் அந்த கொஷின் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கொஷின் தான் அது செவன் எக்ஸ் மைனஸ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் அதுதான் ஈகுவேஷ் நம்பர் ஒன் ஏ ஓட வேலையை இங்கே சப்சிட் பண்ணுறேன் பி ஓட வேல்யூ சப்சிட் பண்ணுறேன் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே எக்ஸ் மைனஸ் தான் ஏன்னு இருக்குதுன்னு கிடையாது இதை கூட நீ ஏன்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஆன்சர் மாறாது கரெக்டாக தான் வரும் நீங்கள் எது எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும் அப்போ டுவெண்ட்டி பை எக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் தேர்ட்டின் பை எக்ஸ் மைனஸ் டூன்னு நான் எழுதிட்டேன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் அதே எக்ஸைஸ் ப்ராப்ளம் சேம் மெத்தடு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூனு இருக்குது அதே மாதிரி இதை மட்டும் நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் ஃபேக்ட்ரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு வரும் அதையும் அதே மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன் பாருங்கள் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவனுக்குது எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு பிரிக்குறேன் ஏ பை எக்ஸ் மைனஸ் டூ அண்ட் பி ஒன் இதை நான் எப்படி ஏவ இங்கே கூட போட்டுடலாம் அங்கே கூட போட்டுடலாம் எப்படி போட்டுடலாம்னு ஆன்சர் மாறாது அதே சேம் ப்ரொசீஜர் மல்டிப்ளை பண்ணி நம்ம கிராஸ் மட்டிலை பண்ணிக்கோங்க அதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் மல்டிபிலிகேஷன் உங்களுக்கு யூஸ் பண்ண நான் அப்போ இங்கே வந்து ஏ இன்ட்டு எக்ஸ் இது பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் மட்டும் எழுதிங்க இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் மட்டிப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தெளிவான ப்ரொசீஜர் மெத்தடையும் நான் கொடுத்துட்டேன் நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுதோ அது மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது பாருங்கள் இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கணும் அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலான்னு பாருங்கள் எக்ஸுக்கு ஒன் கொடுத்தா ஏ ஜீரோ ஆகிடும் எக்ஸுக்கு டூ கொடுத்தா பி ஜீரோ ஆகிடும் அப்போ எக்ஸுக்கு ஃபஸ்ட் டூ கொடு டூ கொடுக்கும்போது பி நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும் அப்போ த்ரீ இன்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள் த்ரீ இன்ட்டு டூ ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டூ மைனஸ் ஒன் ஏன்னா எக்ஸோட வேல்யூ டூ இல்லையா டூ மைனஸ் ஒன் பியோட வேல்யூ ஜீரோ ஆகிடும் அப்போ ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஜீரோ அப்போ சிக்ஸ் ப்ளஸ் செவன் வந்து தேர்ட்டின் அப்போ ஏவோட வேல்யூனது தேர்ட்டின் அடுத்து எக்ஸுக்கு ஒன் கொடுக்குறேன் ஒன் கொடுக்கும்போது என்னாவது பாருங்கள் ஏ ஜீரோ ஆகிடும் அப்போ பி ஓட வேல்யூ கிடைக்கும் அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் ப்ளஸ் செவன் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி வந்து ஒன் மைனஸ் டூ அப்போ த்ரீ ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு ஏட வேல்யூ ஜீரோ பியோட வேல்யூ மைனஸ் அப்போ டென் ஈக்குவல் டு மைனஸ் பி அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் டென் எடுத்து வந்து ஈக்வேஷ் நம்பர் ஒனில் சப்ஷெர்ட் பண்ணுறேன் ஈக்வேஷ் நம்பர் ஒன்னு ஆல்ரெடி கொடுத்ததே தான் இங்கே பாருங்கள் நம்ம ஏஜிருக்கும் பாருங்கள் ஒன்று ஏடைய வேல்யூ பிஏட வேல்யூ எடுத்து வந்து இங்கே சப்ஷெட் பண்ண போகிறோம் அதான் ஏடைய வேலையை வந்து தேர்ட்டின் எக்ஸ் மைனஸ் டூ பியோடய வேலையை வந்து மைனஸ் டென் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த மைனஸ்க்கு கூட இங்கே போட்டுக்கலாம் டென் பை எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டென் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இல்லை ப்ளஸ்ஸு கூட எப்படி கூட ஏதும் ஓகே ஸ்டூடண்ட் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்